ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜண்டரி ராயல் வந்திருக்கு ஸ்கல் ஹண்டர், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இது எப்படி நம்ம எடுக்கிறது, எடுத்ததுக்கப்புறம் ஸ்கின் ட்ரெஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இன் கேமில் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆகிறத இந்த காஸ்ட்யூம் தான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க, நானும் ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 5000 டைமண்ட் வேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு 8.5K லைக்ஸ் கொடுங்க. எப்படி காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆகுதுன்னு பின்னாடி லாஸ்ட் கேம்பில் வச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். எப்படி கிடச்சிச்சா இல்லையா அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல பூஸ்ட் அப் இருக்குல்ல, அந்த வந்து பார்த்தீங்கன்னா 80 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அப் பண்ணணும். பூஸ்ட் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து அதில் என்னென்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு காஸ்ட்யூம், அப்புறம் வெப்பன் ராயல் வச்சர், டைமண்ட் ராயல் வச்சர், இன்குபேட்டர் வச்சர், அப்புறம் மேஜிக் கியூப் வச்சிருக்காங்க, மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட் வச்சிருக்காங்க. நான் வந்து பூஸ்டர் பண்ணி விட்டேன். பூஸ்டர் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 எனக்கு வந்திருக்கு, லக்கி 100% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கும் அப்படின்ற வாய்ப்பு இருக்கடா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானும் போய் பண்ணேன். இவர் வந்து அப்படியே இது பண்ணுறாரு, நானும் ஸ்கிப் பண்ணி விட்டேன். பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் வச்சர் வைச்சர் கொடுக்குறாங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துட்டானுங்க. சரி டைமண்ட் ராயல் வச்சர் கொடுத்தாலும் பரவாயில்ல, 80 டைமண்ட் ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுவும் கொடுக்க மாட்டாங்க, வெறும் FF டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க இது வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், சுற்றலாமா வேணாமா, இல்லை ஏதாவது ஃப்ராடு தானே பண்ணி சுற்றலாமா, இல்லை அப்படியே போயிடலாமா அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். 300 கொடுத்துருக்காங்க, சரி 300 கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு 400 டைமண்டை போட்டு அமுக்கி விட்டா கடைசியில் ஏதாவது கொடுப்பாங்களான்னு அப்படி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே கொடுக்கல. டைமண்ட் ராயல் வவுச்சர் தான் கொடுத்தானுங்க, அடப்பாவீங்களா. அப்புறம் எப்படி தான் சுற்றுறதுன்னு தெரியாமல் மூச்சிட்டு இருந்தேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்து மூச்சிகிட்டே இருந்தேன். சரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா 80 டைமண்ட் வேஸ்ட் பண்ணணுமா, இல்லை என்ன பண்ணணும் அப்படின்றது, பண்ணலாமா சுற்றலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். இல்லை பசங்களுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணி விட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நீங்களே சொல்லுங்கள் கைஸ், என்ன பண்ணலாம், சுத்தலாமா நம்ம டக்குன்னு சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். டைம் ஃப்ராக்மெண்ட் இது தான் கிடைக்குது, ச்சே இது தான் என்கிட்ட இருக்குதுடா, ஃப்ராக்மெண்ட்டை கூட கொடுக்க மாட்டாடங்களே. சரி ஓகே, மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா 80 டைமண்ட் கொடுத்து பண்ணுறோம், மறுபடியும் ஏதாவது கிடைக்குதான்னு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்குறோம். இன்குபேட்டர் வச்சர் FF டோக்கன் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, இந்த தடையாவது ஏதாவது கொடுக்காங்களா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அமுத்தி பார்ப்போம். இது என்னது லெவல் அப்பு லெவல் டூ, இல்லை தான் லெவல் அப் லெவல் டூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது லக்கி ராயல் பண்ணி பார்ப்போம், 100% தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஐயோ 400 பண்ணாதரப்பையா, 80 பண்ணுறா, இது ஏதாவது கொடுப்பாங்களான்னு பார்ப்போம், ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா, கிடைக்கலை கிடைக்கலை. நடா இது ஒன்றுமே கிடைக்காமவே இருக்குது, எப்படி எடுக்கிறது, எடுக்கலாமா வாணாமா, இல்லை அப்படியே விட்டு போயிடலாமா, சரி ஏதாவது ஸ்கிப்பு மெத்தட் பண்ணலாமான்னு பார்த்தோம், ஒன்றுமே கிடைக்கல. கடைசியில் பார்த்தா FF டோக்கன் தான் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. சரி ஓகே, நம்ம இந்த மாதிரி சுற்றினா தான் நம்ம டைமண்ட் அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கோல்டு ராயல் டைமண்ட் ராயல் அப்படி ஸ்பின் பண்ணி சுற்றிட்டு வந்து வெப்பன் ராயல் கொடுத்தானுங்க, அதை வச்சு சுற்றினா அந்த கடைசியில் பார்த்தா இந்த AK பர்மனண்ட் கொடுத்துட்டானுங்க. அடப்பாவீங்களா, எனக்கு அந்த ட்ரெஸ் தடா வேணும், என் சப்ஸ்கிரைபருக்கு போட்டு காமிக்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சுற்றிட்டே இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே தரல எனக்கு, கடைசியில் பாருங்கள் தந்தாங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். NTC டோர்னமெண்ட் இருக்குது, அந்த NTC டோர்னமெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கு இன்கம்ப்ளீட்னு, அதுக்கு பயப்படவே தேவையில்ல, மறுபடியும் மெயில் வரும், வெயிட் பண்ணுங்கள். அந்த மெயிலுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளே பண்ணுங்கள், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாகவே NTCக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது. நம்ம பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், எந்த பண்ணாலும் ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாது. என்ன பண்ணுறது, கஜமஜா கஜமஜான்னு பண்ணி பார்த்துட்டா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று நைட்டு ட்ரை பண்ண வந்தோடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. நானும் 2 மணி வரைக்கும் சுற்றி சுற்றுன்னு சுற்றினா ஒரு 8000 டைமண்ட் வர வரைக்கும் சுற்றினா கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சுற்றுன்னு சுற்றினேன், அப்புறமா ஒரு வழியாக கிடச்சிருச்சு, காலையில் சுத்தத்தில் வந்து கிடச்சிருச்சு, ஃபோன் காலில் இருந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவனும் ஒருத்தர் இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம இன்வைட் ட்ரிக்ஸ் தான் ஒர்க் ஆகிருக்கு போல. அந்த இன்வைட் ட்ரிக்ஸை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி கரெக்டாக அந்த டைமண்ட் ரால் ட்ரெஸ்ஸை வாங்கி, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி ஒரு கேம் பிளே போடுறதுக்குள்ளே நாப்பாட்டாக பாடு இருக்குது. ஐயோ யூ யூ, அதை பாருங்கள் நீங்களே, அது உள்ளே போயிட்டு எப்படா அது ட்ரெஸ்ஸு மாறும் அப்படின்றத பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஆவலாக இருந்தேன். கார் 98 பர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகே அப்படின்றது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் சுற்றலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன், மறுபடியும் ஸ்பின் சுற்றலாம் ரெக்கார்ட் பண்ணலாம், நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடுச்சு, டக்குன்னு கொடுத்துட்டாங்க. சரி உங்களுக்கு காமிச்சிடணும் இல்லையா, நமக்கும் AK-47 பர்மெண்ட் கொடுத்துட்டாங்கோ அப்படின்றத உங்கள்கிட்ட காமிச்சிட்டோம். ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்திருக்கோம். இன்றைக்கி இது வந்து காலையில் சுற்றுறது, காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கோம். ஸோ எப்படியாவது சுற்றி கெடுத்துடணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை. ஃபஸ்ட்டு நான் காலையில் இருக்கேன், காலில் இருந்து எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனாலும் கஜமஜா கஜமஜா கஜமஜான அடிச்சு அமுத்தி அமுத்தி பார்த்துட்டேன். லெவல் அப் லெவல் டூ லெவல் த்ரீ இருந்துச்சு, சரி என்னடா இது எப்படி விளாடுறது அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. சரி பூஸ்ட் அப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பூஸ்ட் அப் பண்ணேன், 300 வந்துருச்சு. ஐயா ஜாலி, 300 வந்துச்சு, 400 வச்சு இது பண்ணால் என்ன கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள், ஏதோ கொடுத்தானுங்கன்னாடா அது ஃப்ராக்மெண்ட். சி இது எதுக்கு, எது
காய்ஸ் கடவுளை வேண்டிக்கலாம், அடுத்தபடியாக ஏதாவது கொடுக்கணும் நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். அதாவது பண்ண 100 தான் கொடுத்துக்கிறானுங்க. சரி, நம்ம 100 கொடுத்தா நம்ம ஏடிஎம் பண்ணி ப்ரெஸ் பண்ணுவோம். ஏடிஎம் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஏதாவது கிடைக்குதா? கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்கலையே. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏதாவது கொடுத்து டைமண்ட் கொடுத்து 200 300 நூறு தான் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 100 கொடுத்துடலாம். மறுபடியும் ஸ்கிப் பண்ணி வரப்போ பிவிஎஸ் தேவையில்லடா, எப்படி கொடுக்க மாட்டானுங்க உனக்கு வச்சு. நம்ம என்ன பண்ணுறது? டா யாராவது ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் இருடா தம்பி நான் இது பண்ணிடுறேன். 100 கொடுக்கலாமா? 400 கொடுக்கலாமா? 100 கொடுக்கலாமா? 400 கொடுக்கலாமா? 100 கொடுக்கலாமா? 400 கொடுக்கலாமா? என்ன சொல்லுங்கள் சார், என்ன பண்ணலாம்? இது லெவலப் பற்றி சேஞ்சு போகுது, மனசும் வர மாட்டேங்குது, சுத்தரும்னு ஆசையாகவும் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. என் டைமண்டெல்லாம் போயின்னே இருக்குது, என்ன பண்ணுறது? மறுபடியும் சரி 80 சுற்றி பார்ப்போம். ஒரு வெப்பன் ட்ரையல் வவுச்சர் அதையும் எஃப்எஃப் டோக்கன் தான் தரானுங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஏறிங்கனே போகுது. 100 மேலே இவனுங்க தரமாட்டேன்றானுங்க. நானும் வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு முடிவாதமாக இருந்துக்கிட்டே இருக்கேன். கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பார்க்கலாம். என்னோடய டைமண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே இருக்குது. 10 டைமண்ட்லேருந்து 6 டைமண்ட் வரைக்கும் வந்துடுச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல எனக்கு. ஓகே, நானும் விடுறதா இல்லடா டேய். நீங்கள் எப்போ எனக்கு 10 டைமண்ட் போனாலும் பரவாயில்லடா டேய், நான் இருடா நான் எடுக்கிறேன்டா டேய். எவ்வளோ டைமண்டில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத பார்க்குறேன் டேய். வெயிட் பண்ணுடா, ரெக்கார்ட் ஆகுதா? ஆகணும். என்ன புண்ணியம், ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க. எது வேஸ்ட்டாக தான் இருக்குது. ஏ, இந்த ட்ரெஸ் தான், இந்த ஒரு 3rd லெவல் ட்ரெஸ் தான், வேறு லெவலில் இருக்குது. அதை அதை ஆசை காட்டி எனக்கு வாங்கிட்டானுங்க. இது பார்த்தோன்னா மொக்கையாக இருக்குது. இது உள்ளே போட்டு மட்டும் தான் இந்தமாதிரி கலராக மாறும் பொழுது. லெவல் 1 இது, லெவல் 2 பார்த்தீங்கன்னா இது, லெவல் 3 பார்த்தீங்கன்னா இது. ஸோ இந்தமாரி லெவல் 3 ஒரு கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அப் ஆகிட்டே இருக்கும். ஒரு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கில் பண்ணிங்கன்னா லெவல் 1 வந்துடும். லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மாறும். ஸோ அதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போனீங்கன்னா நிறைய லைக் கிடைக்கும். நிறைய லைக் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கெத்தை கட்டி சுற்றிட்டு இருக்கலாம். ஸோ ஒரு நானும் கஜமஜா 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 நமக்கு மிக 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 பார்த்துறேன். ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா? கொடுங்கடா டே, கொடுங்கடா, எதையாவது கொடுங்கடா. ஒரு 4000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு மேஜிக்கு பார்த்து கொடுக்குறா அட்லீஸ்ட் அப்படின்னு கெஞ்சனை கதறின அழுது. நான் தரமாட்டேன், நான் பிவிஎஸ்க்கு தரவே மாட்டேன் அப்படின்றானுங்க. என்ன பண்ணுறது? இதே இன்னொரு தடி பண்ணலாமா அப்படின்ட்டு போட்டு அமுத்தினா அதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. சரி, இதையாவது கிடைக்குதா? கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை, இதுவும் கிடைக்கல. அடுத்தது கைஸ், ஃபஸ்ட்டு அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிவிஎஸ் ப்ரோ இந்தமாதிரி வேஸ்ட் பண்ணியிருக்காரு, பாருங்கடா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரும் சுற்றாதீங்க, சுற்றுங்க, சுத்தாமல் போங்க. எனக்கு எதுவுமே கிடைக்கல, சரி அப்படியே சுற்றுவோம் அப்படின்ட்டு வெறும் ஆடு இதை வச்சு பண்ணிட்டுருந்தேன். இதில் என்ன போட்டிருக்கானுங்க, தி மோர் ஸ்பின் ஹை சான்ஸ் நானுங்க. நான் எவ்வளோ ஸ்பின் சுற்றிட்டேன், எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறேன். நடா பாவீங்களா, நடா பண்ணுறது உங்களை வச்சுக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணேன். ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. நான் வெறி ஆகிட்டேன்டா, உங்களை விட மாட்டேன், ஏதாவது கொடுங்கடா. நானும் விடுற மாதிரி இல்லைடா, நான் நெட் ஆஃப் பண்ணுறேன்டா, நெட்டை ஆன் பண்ணுறேன்டா, நெட்டை ஆஃப் பண்ணுறேன்டா, என்னென்னவோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேனே, கடைசி வரைக்கும் ஒன்று கூட கொடுக்க மாட்டேறானுங்க. சரி உள்ளே போயிட்டு டைமண்ட் ரோயல் வச்சுரு, வெப்பன் ட்ரையல் வச்சுரு, அது சுற்றுவோம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு சுற்றினேன். சுற்றிட்டு மறுபடியும் வந்தேன். அந்த கஜமஜா கிஜமஜா கஜமஜா கிஜமஜா அமுத்தி விட்டுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைக்குமா அப்படின்றது உள்ளே போய் பார்த்தேன். கஷ்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்காங்க கைஸ், நீங்களே பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஒரு 8.5 லைக்ஸ் தான், ஃப்ரீயாக தான் லைக்ஸ் இருக்குது. டைமண்ட் காசு கொடுத்து வாங்குற மாதிரி லைக்ஸும் ஃப்ரீயாக வாங்க முடியாது. ஸோ ஃப்ரீ தான் நீங்கள் கொடுக்குறது தான் லைக்ஸ். ஸோ மறக்காமல் லைக்ஸ் கொடுங்க. நம்மகிட்ட எல்லா காஸ்ட்யூமே இருக்குது, ஃப்ராக்மெண்ட் 28 இருக்குது, எல்லாமே இருக்குது டேய். அந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுங்கடா, பாவண்டா நான், என்னடா பண்ணுறீங்க? மறுபடியும் உள்ளே வந்திருக்கோம், கெத்த உள்ளே வந்திருக்கோம். சுத்திர பிவிஎஸ்ஸை பார்த்துக்கலாம், மனசை தளரோடாதா? ஒரு வெப்பன் ட்ரையல் வச்சு, ஒரு கோல்டு வச்சுரு, ஒரு வெப்பன் ட்ரையல் வச்சுரு, என்னவோ பண்ணிங்க, ஏதோ சுத்துறா, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இவனுக்கு கொடுக்குற மாதிரியே தெரில பிவிஎஸ்ஸா, இவங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மனசை தளர விட்டு நெட் ஆஃப் பண்ணிடலாம், வைஃபை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நெட்டுக்கே வந்து சுற்றலாண்டா பிவிஎஸ் அப்படின்னு பிளான் பண்ணேன். நெட் ஆஃப் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கேன், மறுபடியும் உள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இதை சுற்றுவோம், கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குதா? ஓகே, அப்படியே முருகா இப்போ மட்டும் கிடச்சிச்சின்னா ஒரு திருப்பதிலையோ இல்லை பழனிமலையோ வந்து ஒரு முக்கிட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றினேன். 400 டைமண்ட் கிடச்சிரு 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 கிடச்சிரு. ஓ ஓ மை காட், எஸ் ஐ காட் இட், ஸ்கல்ஹண்டர் பண்டில் பிவிஎஸ் எடுத்துட்டாண்டா. ஓகே, உள்ள போய்ட்டு கேம் பிளே எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கேம் பிளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டே இருக்கும், போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு சுடலாம் அப்படின்ட்டு போனோம். ட்ரெஸ் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மேட்ச், எனக்கு எக்ஸாம் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச்சில் ட்ரை பண்ணோம், ஆனால் டைம் கிடைக்கல. இங்கே ஒருத்தர் தான், அதை பார்த்தீங்க எப்படி எவனா எங்கே இருக்கிறானே தெரிய முடியாது. வாங்கடா, ஒரே ஒரு சுடு மட்டும் சுட்டுக்கிறீங்க, வாங்கடா அதே தம்பிங்களை இங்கே வாங்க. இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தால் மண்டியில் போடுற பிவிஎஸ் போடு இந்த பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. லெவல்
டூ இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் த்ரீ ஆகிறான். அதான் பாருங்க என்னடா இது பர்முடாவிலேருந்து பர்கர் ட்ரிக் வந்துட்டா பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது, லெவல் த்ரீ தான் வேறு லெவல் இருக்குது. இதை போட்டோன்னே செம்ம லைக் கொடுக்குறானுங்க. ஒரு ஒரு லைக் ஒரு ஒரு மேட்ச்சுக்கு செம்ம லைக் வாங்கலாம் நீங்கள். இது போட்டாலே கிட்டத்தட்ட 10 லைக் மேலே வரும். பூயா அடிச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த ட்ரெஸ் காஸ்ட்யூமும். நீங்கள் இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தன் ஒட்டம் கம்மிச்சினே இருந்தான் பாருங்க அவனை எப்படி அடிக்கிறேன்றதை, அடிச்சது எப்படி அப்டேட் ஆகுதா இல்லையான்னு அப்படின்ட்டு இருந்தேன். நீங்களே பாருங்கள் லெவல் த்ரீ பண்ணியாச்சு. ஐயோ வெப்சைட் வாங்கிட்டானே. இங்கேருந்து பாம்பு தூக்கி போட்டு பார்த்தேன், பாம்பு போகுதா இல்லையான்னு அப்படி செக் பண்ணி பார்த்தேன், பாம்பு போகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டேன் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த காஸ்ட்யூம் யாராருக்கெல்லாம் எடுக்க தெரியாதவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். என்டிசி டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீமோ டிவி இருக்குது. நீமோ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வரவங்க ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் டைமண்ட் வந்து வீட்டுக்கு தட்டிட்டு போகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் என்ன ஏது பண்ணோம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஹேஷ்டாக் போட்டு எஃப் என்டிசி அப்படின்ட்டு ஹேஷ்டாக் போட்டு பண்ணிட்டு இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் லைவ் பார்க்குற எல்லாருமே அதில் ஷேர் பண்ணணும். இது மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு 1 லட்சம் டைமண்ட் உங்கள் கையில் வந்து. ஓகே கைஸ், பை பை, சீ யூ, லவ் யூ சோ மச். ஃபாஸ்ட் அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை, சீ யூ. மறக்காமல் ஷேர் பண்ணி